ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் டைனிங் ஹால் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் அம்மா வீட்டில் டைனிங் ஹாலை வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி என்னோட டைனிங் ஹால் ஆர்கனைசேஷன் க்ளீனிங் அதெல்லாமே வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் ரெண்டு கேபினட்ஸ் இருக்குது. ஸோ கட்லரி ஐட்டம், சர்விங் வேர், கிளாஸ் வேர் அதெல்லாமே வந்து இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம். ஸோ அந்த கேபினெட் தான் இன்றைக்கி நான் வந்து க்ளீன் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ டாப் கேபினெட்டில் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே நான் எடுத்து கீழே வச்சிட்டேன். ஸோ பாட்டம்லேயும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது, அதையும் வந்து நான் கிளியர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதை எடுத்தோம்னா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே இங்கே பக்கத்துலேயே வந்து டைனிங் டேபிள் எடுத்து இந்த மாதிரி செப்பரேட்டாக வச்சிட்டேன். அப்போ தான் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப டஸ்ட்டாக இருந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டாப் செல்ஃபில் எல்லா ஐட்டமுமே எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ டைனிங் ஹால் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு டெக்கர் யூனிட் இல்லை டெக்கர் ஸ்பேஸ் வேணும். நமக்கு இந்த மாதிரி கபோர்டோ இல்லை கேபினட்ஸ் இல்லை வந்து ஓப்பன் ஷெல்ஃப் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைனிங் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் சர்விங் வேர்ஸ் இல்லை கப் சாசஸ் அந்த மாதிரி வச்சு டெக்கர் பண்ணலாம். அப்படிலாம் ஸ்பேஸே இல்லை அப்படின்னா நம்ம வாலில் வந்து வால் ஹேங்கிங், வால் டெக்கர், டைனிங் ஹால் ரிலேட்டடாக அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சோம் அப்படின்னா டைனிங் ஹால் வந்து பார்க்குறதுக்கு அந்த தீமோட சூப்பராக இருக்கும். டைனிங் ஹாலில் வந்து சுத்தமாகவே உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை, ஒரே ஒரு டேபிள் மட்டும்தான் போடுறோம் அப்படின்னா இல்லை சென்டர் ஆஃப் த டேபிளில் வந்து ஒரு சின்ன டெக்கர் இல்லை பிளான்ட் அந்த மாதிரி வச்சு கூட நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இப்போ டாப் செல்ஃப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். டாப் செல்ஃப் ஃபுல்லாக கிளாஸ் அண்ட் கப்ஸஸ் மட்டும் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் நீட்டாக இருக்கும். இப்போ பாட்டம் செல்ஃப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பிளேட்ஸு, சின்ன சின்ன கப்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லா கிளாஸ் வேர்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வாங்கினது. கிளாஸ் வேர், ஸ்டோன் வேர், செராமிக் வேர் அந்த மாதிரி எல்லாமே செப்பரேட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த செல்ஃப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் கிளாஸ் வேர்ஸ் மட்டும்தான் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். நம்ம டைனிங் ஹால் வந்து இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணணும், நான் சொல்கிற மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிடிச்சிருக்கு, உங்கள் வீட்டில் எந்தெந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது, அதை வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணலாம், அதை எப்படி க்ளீனாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ என்னோடய ஐடியா வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்கள் வீட்டில் இப்போ அம்மாக்கிட்ட இருந்தக்கூடிய கிளாஸ் வேர்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக கிளாஸ் வேர்ஸ் தான் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நம்மக்கிட்ட மிக்ஸ்டாக கொஞ்சம் ஐட்டம் தான் இருக்குது அப்படின்னா எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணியும் வைக்கலாம். ஸோ இந்த பாட்டம் செல்ஃபும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளாஸ் வேர்ஸால் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அதை வந்து கவர் பண்ணுறேன். இப்போ அப்பர் கேபினெட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. கிளாஸ் எல்லாமே வந்து நான் ஒய்ப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த கேபினெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ஒய்ப் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பிளேஸ் வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒர்க்கே வந்து ரொம்ப ஹெவியாக தெரியும். ஸோ ஒவ்வொரு செல்ஃபாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டீல் வேர், ஸ்பூனு, கட்லரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து ஒன் சைட் ஆஃப் தி கார்னரில் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய கிளாஸ் கப், பெப்பர் மில், காஃபி கப்ஸ் அது எல்லாமே வந்து நான் இங்கே அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ டைனிங் ஹாலுக்கு வந்து கட்லரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறீங்க இல்லை கப்ஸ் அண்ட் மக்ஸ் இல்லை சர்விங் பவுல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப வந்து செலக்டிவாக நல்லா ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கணும், நம்ம கண்டிப்பாக அதை வந்து நல்லா யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஐட்டம்ஸை வந்து செலக்ட் பண்ணி வாங்கணும். ஸோ சும்மா அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கி நம்ம டம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம யூஸே பண்ண மாட்டோம், வேஸ்ட் ஆகிடும். ஸோ எல்லா ஐட்டமுமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் கலெக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த சைட் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா செராமிக் கப்ஸு, சர்விங் வேர்ஸ்லாம் வச்சுட்டேன். இப்போ டாப் செல்ஃப் வந்து கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ பாட்டமில் இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ், வாட்டர் பாட்டில் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் ஒய்ப் பண்ணி அரேஞ்ச் பண்ண போகிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சர்விங் கப்ஸு, டம்ளர், ஸ்நாக் பவுல், சூப் கப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ரேராக கெஸ்ட் வரும்போது மட்டும்தான் எடுப்போம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கோம்.
ஸோ இந்த சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி வாட்டர் ஜக், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எப்போவுமே வந்து ரேராக எடுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் சைடில் வச்சுருங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணோடனே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸை வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வாட்டர் பாட்டில், சிப்பி கப்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போகும்போது எங்கே எடுத்துகிட்டு போகும்போது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது டக்குன்னு நமக்கு வந்து பார்க்குற இடத்துல ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணுற இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே வந்து ஃப்ளாஸ்க்கு எல்லாமே வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த டைமில் போய் நம்ம பாட்டில் எங்கே இருக்குது, ஃப்ளாஸ்க் எங்கே இருக்குதுன்னு தேட வேண்டியதில்லை. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரே பேஸ்கெட்டில் போட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். லோவர் கேபினெட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தோன்னே எந்தெந்த ஐட்டம் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப வந்து டம்ப் பண்ணாமல் ஸ்பேசியஸாக தான் எல்லா ஐட்டமுமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாஸ் டோர்ஸு, சைட் டோர்ஸ் எல்லாமே வந்து நம்ம வைப் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா என்டையர் யூனிட்டும் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இந்த டேபிள் டாப்பையும் வந்து நல்லா வைப் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து நம்ம திங்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணி டெக்கரேட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலில் வந்து நம்ம ஃப்ரூட் பேஸ்கெட் அண்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஷெல்ஃபில் வச்சிட்டோம் அப்படின்னா பார்த்தோன்னே நம்ம டக்குன்னு அதை எடுத்து சாப்பிடுவோம். இல்லை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸை வந்து நம்ம எடுத்து சாப்பிட மாட்டோம். ஸோ கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மணி பிளான்ட் மட்டும் டெக்கரேட் வச்சுருக்கேன். ஒரு பெரிய கிளாஸ் பிளேட்டில் வந்து எல்லா பனானாஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஒரு சின்ன பேஸ்கெட்டில் சாத்துக்குடி அதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப டெக்கரேட்டிவாகவும் இருக்கும். நம்ம வந்து பார்த்தோன்னே டக்குன்னு அதை எடுத்து சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே இந்த மாதிரி ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம். அது கீழே வந்து நாங்கள் வந்து கிளாத் விரிச்சிட்டு அதுக்கு மேலே கிளாஸை போட்டுருவோம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து நம்ம கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நம்ம கிளாஸ் மேலே வைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டு பேர் வந்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி கிளாஸை லிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கிளாஸை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிளாத்தை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ சைடில் எல்லாம் கொஞ்சம் டஸ்ட் ஆகிருக்கும், அது எல்லாத்தையுமே வந்து இந்த கிளாஸ் கிளீனர் வச்சு நான் எல்லாத்தையும் மைக்ரோஃபைபர் கிளாத் மூலமாக எல்லாத்தையும் வைப் பண்ணுறேன். இந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா பிளைன் உட்டன் டேபிளாக தான் லாஸ்ட் 10 இயர்ஸாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருந்தோம். லாஸ்ட் இயர் தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் சைஸ்க்கு கிளாஸ் மெஷர் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டோம். ஏன்னா வைப் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளாத்தை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த கிளாத்தில் வந்து லெமன், வினிகர், பேசில், சால்ட், பெப்பர் அந்த மாதிரி நிறைய வேர்டிங்ஸ் இருந்துச்சு. ஸோ டைனிங் ஹாலுக்கு ரிலேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாத் நான் போடுறேன். அதே மாதிரி ஒயிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ கிளாஸ்க்கு அடியில் தான் இருக்கும். ஸோ நம்ம கிளாஸை வந்து மேலே வந்து வைப் பண்ணி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டு பேர் பிடிச்சிட்டு நல்லா லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே ட்ராக் பண்ணி போடணும். நானும் என் தம்பியும் சேர்ந்து தான் இந்த கிளாத் வந்து இன்சர்ட் பண்ணோம். கிளாத் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் டைனிங் ஹாலே வந்து நல்ல ஒரு பிரைட் லுக் இருந்துச்சு. ஸோ கிளாத் வந்து எல்லா பக்கம் ஈவனாக வந்து நல்லா புல் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சேருக்கும் முன்னாடி பிளேஸ்மெண்ட் மேட் போடுறேன். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் மேட் பார்த்தீங்கன்னா பிவிசி. ஸோ வைப் பண்ணி போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். சிமிலர் பிளேஸ்மெண்ட் மேட் லிங்க் இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ பிளேஸ்மெண்ட் மேட் போட்டதுக்கப்புறம் சென்டரில் ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜாடியில் வந்து நான் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஒரு சின்ன உடன் டேப் பிளேஸ் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம், டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு, சால்ட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் ஜக் வச்சுருக்கேன். ஸோ ஓவராலாக இப்போ டைனிங் டேபிள் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது, ப்ளஸ் சிம்பிளாக நீட்டாக இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்பவுமே ஈஸியாக இருக்க மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து சென்டரில் வச்சுக்கணும். நம்ம டைனிங் ஹாலோட டூர் பார்த்துடலாம். ஹாலில் இருந்து என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டு கேபினட்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பெரிய விண்டோஸ் இருக்குது. ஸோ டெக்கரேட்டிவ் ஃப்ரேம்ஸ் மாட்டியிருக்கோம். லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டைனிங் ஹால் இருக்குது. டைனிங் ஹாலில் டைனிங் டேபிளுக்கு சென்டராக பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு எல்லோ லைட் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நைட் டைமில் டின்னர்லாம் சாப்பிடும்போது கேண்டில் லைட் டின்னர் மாதிரி அந்த மைல் லைட்டில் சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லோ லைட்ஸ்லாம் வந்து டைனிங் ஹாலுக்கு வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். டைனிங் ஹாலோட ரைட் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். ஸோ கிச்சனோட என்ட்ரி வேலை இருக்குது. ஸோ கிச்சன் டூர் வீடியோ வந்து நான் செப்பரேட்டாகவே போட்டிருந்தேன். கிச்சன் டூர் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள்.
டைனிங் ஹாலோட லெஃப்ட் கார்னரில் இந்த மாதிரி வாஷ் பேஷினுக்காக ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லோ லைட்டு, மிரரு, அது கீழே வாஷ் பேஷின் இருக்குது. டவல் ஹேங்கிங்க்கு ஒரு ஹேங்கர், கீழே வந்து ஒரு பெரிய கேபினெட் இருக்குது. இந்த கேபினெட்டில் தான் ஃபுல்லாக சோப் ஐட்டம்ஸ், டிட்டர்ஜென்ட் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிரர் வச்சுட்டு அது கீழே வாஷ் பேஷின் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லா டெக்கரேட்டிவாகவும் இருக்கும், நமக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வீட்டில் டைனிங் ஹால் வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோட டைனிங் ஹால் வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.